வாடகை தாயா இருக்க ஹீரோயின் யசோதாவை ஒரு சரோகேசி சென்டருக்கு கூட்டிட்டு போக அங்க இவங்கள மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கா பிரசவ வலி ஏற்பட டெலிவரிக்காக அவங்களை ஜோன் டூங்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா உள்ள போனவங்க யாருமே வெளியே வராதனால ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து அப்படி அந்த ஜோன் டூல என்னதான் மர்மம் இருக்குன்னு தேடி போகும்போதுதான் இந்த சென்டர் நடத்திட்டு வர மினிஸ்டர் ஒய்ஃப் மது ஒரு ரேர் டிசீஸால பாதிக்கப்பட்டு இளமையா இருக்கும் போதே முதுமையான தோற்றத்துக்கு மாற அந்த சமயம் அவங்கள லவ் பண்ண டாக்டர் கௌதம் பியூட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை திரும்பவும் அழகாக்கி இருப்பாரு. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண மூலப்பொருள் மது வயிற்றுல இருந்த வளர்ச்சி அடையாத சிசுவை ஆப்ரேட் பண்ணி எடுத்து அந்த குழந்தை உடம்புல இருக்க பிளாஸ்மால இருந்து தயாரிச்சிருப்பாங்க. உடனே மினிஸ்டரும் கௌதமோட அற்புதமான கண்டுபிடிப்பை பெரிய அளவுல மார்க்கெட்டிங் பண்ணி பணம் பார்க்கலான ஐடியா கொடுக்க அதுக்கு தான் மூணு பேரும் சேர்ந்து சரோகசி சென்டர் நடத்திட்டு வராங்கன்னு தெரிய வரும். ஹீரோயின் குடும்பம் தெரிஞ்ச அடுத்த சீனே அவங்க சாதாரண ஆள் இல்ல, பக்காவா போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்கனும் ஜாபுக்கு லஞ்சம் கேட்டதுனால அவங்க தங்கச்சி சரோகேட் மதராக ஒத்துக்கிட்டீங்க வந்திருக்காங்கன்னு அவங்களை காப்பாத்ததான் ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய உண்மையை ரிவீல் பண்ண அதுக்கப்புறம் மதுவையும் கௌதமையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த மாஃபியா கேங்க தம்சம் பண்ணிட்டு அவங்க தங்கச்சியோட சேர்த்து எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துறாங்க. இதுதாங்க யசோதா படத்தோட கதை.